நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இருந்தாலும் உன்னை போக வேண்டும் சொல்றதுக்கு நான் யாரு? சும்மா பேருக்கு தான் அக்கா தங்கச்சி எல்லாம். என் பேச்ச கேட்க உனக்கு இஷ்டம் இல்ல, ஏன்னா உண்மையில எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்ப பாரு, உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கல, உன்னை விட்டுட்டு இருக்க முடியும்? என்ன விரோதிய பாக்குற? கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டுட்டு இருக்க, அது பண்ணாத இது பண்ணாதான்னு என்ன பண்றதுன்னா இப்படிதான். என்னால என்ன மாத்திக்க முடியாது, நான் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறல்ல. ஓ மலதி, உனக்கு நான் விடுதலை கொடுத்துட்டேன். இன்னில இருந்து நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அக்கா, நான் சொல்றது உண்மைதான் மலதி. நீங்க இருந்து கிளம்பு. என் வழி நினைச்சு ரொம்ப கவலைப்படுறல, என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? ஆனா என் மனசுல இருக்கிற வழிய பத்தி உனக்கு எந்த ஜென்மத்துல புரியாது. அதை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ எவ்வளவு துடி துடிச்சு போவ? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இப்ப உன் உயிருக்காக போராடிட்டு இருக்க மலதி, என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்? எனக்கு மட்டும் அந்த வலி தெரியாதா? நான் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வேதனை பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் நீ தெரியும். எனக்கு தான் தெரியும். நீ தானக்கா சொல்லிருக்க எந்த சூழ்நிலையில நம்ம நம்பிக்கையை இழக்க கூடாதுன்னு? இப்ப ஏன் இப்படி பேசுற? நீ என்ன நினைக்கிற, நான் நம்பிக்கை இழந்துட்டேன்னா? உனக்கு பூர்ணமா குணமாகிற வரைக்கும் நான் என்னோட தைரியத்தை விட மாட்டேன் மலதி. நான் ஒரு மனுஷிதான், கல் இல்ல. சில சமயம் நானும் பயந்திருக்கேன், நானும் கவலைப்பட்டிருக்கேன். யாராவது ஏன் இடத்துல ஏன் ஸ்தானத்துல இருந்து பார்த்தா அப்பதான் அது புரியும். ஏன் மனசுல ஈரம் இருக்குன்னு அக்கறை இருக்குன்னு தெரியும். ஆனா யாரும் யாரும் நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. நீ என் வழிய புரிஞ்சுக்க மாட்டேன் மலதி. நான் நினைச்சதெல்லாம் ஒண்ணுதான், நீ என் கூடயே இருக்கணும், கண் முன்னாடியே இருக்கணும். எனக்கு எப்பெல்லாம் உன்னை பார்க்கலாம் தோணுதோ அப்பெல்லாம் உடனடியே நான் பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என் மலதி ஏன் கூடவே இருக்க, அவ சீக்கிரமா குணமாகறாங்கிற திருப்தி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்ன விட்டு பறந்து போயிடும். ஆனதுல ஏன் ஆசை மட்டும் தானே? இத பத்தி உனக்கு என்ன கவலை? என்ன பத்தி யார் யோசிக்கிறோம்? நீ மலதிய ஜாக்கிரதையா கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வா. போற வழியில அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். என்ன பத்தி அவளுக்கு தான் கவலை இல்ல, ஆனா நான் அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கணும். சீக்கிரமா விஸ்வோட கிளம்பிடு. இல்லக்கா,
அக்கா ப்ளீஸ், நான் நிச்சயமா இங்க இருந்து போகவே மாட்டேன். அண்ணா தயவு செஞ்சு எனக்கு உன் மேல கவலையே இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. உன் மேல பா சொல்லுன்னு ஓ வாயால சொல்லாத. உனக்கு தெரியாதக்கா, நீ என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிய அதே அளவுக்கு நானும் உன் மேல வச்சிருக்கேன். அக்கா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? அவ்வளவுதானா? இனிமே இப்படி பேசாதக்கா. உனக்கு தெரியுமா, நான் அந்த கடவுள்கிட்ட அட்வான்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு அக்காவா பொறுக்கணும். நீ பாரு, நான் எங்கேயுமே போக மாட்டேக்கா. ஐ எம் ரியலி சாரி. ஆனா அதுக்காக எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதக்கா, ப்ளீஸ்க்கா. உனக்கு இனிமே இந்த மாதிரி யோசனை இல்ல, தயவு செஞ்சு வர விடாத. நான் உண்மையா சொல்றேன், உங்க ரெண்டு பேர் மாதிரி பெஸ்ட் சிஸ்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க தான் பெஸ்ட் மாமா. ஏ விஷ்வா, நீங்க நைஸ் நடுவர். இந்த சந்தோஷத்துல உனக்கு பங்கிருக்க விஷ்வா. என்ன பார்ட்னர், எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பொறாமையா இருக்கா? நீ எப்படி யோசிக்கிற? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஓ எஸ், வா மாலதி போய் சாப்பிடலாம். ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. எல்லாருக்குமே பசிக்குது, வாங்க. போலாமண்ணா. என்னாச்சு? நான் எனி ப்ராப்ளம் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து மாலதி இந்த வீட்டு விட்டு போறேன்னு சொன்னதும் ஜீவிதா ரொம்ப பயந்து போயிட்டா. இன்னும் போக போக என்னெல்லாம் பிரச்சனை வருமோன்னு எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இல்லைண்ணா, நீ ஏன் இப்படி யோசிக்கிற? அண்ணியை பத்தி உன்னை விட வேற யாருக்கு அதிகமா தெரியாது. அவங்க மேல நல்ல அக்கறை காட்டுற, நல்ல பாசமா இருக்க, நீதான் அவங்களுக்கு பொருத்தமான ஜோடி. ரியலி, எல்லா பொண்ணுங்களுமே உன்ன மாதிரி ஒரு புருஷன் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. விஸ்வா இருக்கலானா? நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது அதை பத்தி இல்ல. நான் பயப்படுறதுக்கான காரணம் ஜீவிதா மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், அவளுக்குள்ள இருக்கிற பயம். எப்படியாவது எல்லாத்தையும் சீக்கிரமா அவ மனசுக்குள்ள இருந்து போக்கி ஆகணும். இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 100% இது எல்லாத்தையும் சீக்கிரம் சால்வ் பண்ணணும். பசிக்குதுன்னு சொன்னல, என் டென்ஷன்ல நான் அதை மறந்து போயிட்டேன். பாப்பலாம். சரி பாப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சுந்தர் மேடம், நீ பாபோட ஊர்ல இருந்தானே வந்திருக்க? எஸ் மேடம். என்ன பண்றீங்க? அவங்களுக்கு ரைஸ் பரிமாறாதீங்க. பெரியமாக்கு ஒத்துக்காது, அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும். அவங்க நைட்ல சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. போய் அதை எடுத்துடுவாங்க. நீங்க புதுசல்ல, பரவாயில்ல விடுங்க. நானே எடுத்துட்டு வரேன். ஓகே ஜீவிதா, நான் இன்னைக்கு ரைஸே சாப்பிடுறேன். வாரத்துல ஒரு நாள் ரைஸ் சாப்பிடுறதுனால ஹெல்த்துக்கு ஒண்ணும் வந்துடாது. இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒன்னு சொல்லணும். ஒரு சின்ன ஸ்டோரி தான். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான், சித்தி, சித்தப்பா, பாட்டி எல்லாரும் ஒரு எக்ஸிபிஷன் போனோம். வீட்டுக்கு வரதுக்குள்ள மூணு பேருக்கும் ஜுரமே வந்துருச்சு. ஆக்சுவலி சொல்ல போனா அவங்களுக்கு டைஃபாய்டே வந்துருச்சு. சோ எல்லாரும் படுத்த படுக்கல இருக்கும் போது வீட்டு பொறுப்பு எல்லாமே அக்கா தலையில தான் விழுந்துச்சு. அக்கா என்ன லேஸ் பட்டவளா, அவ கவலையே படல. நாளே நாள்ல சித்தப்பா, சித்தி, பாட்டி எல்லாரோட ஜுரமும் பறந்து போயிடுச்சு. ஆனா பதிலுக்கு அக்காவுக்கு தான் ஜுரம் வந்துருச்சு. டைஃபாய்டே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. சோ நான் இந்த ஸ்டோரிய எல்லாருக்கும் எதுக்காக சொன்னேன்னா, என் அக்கா இருக்கால அவ ரொம்ப அப்பாவி. அவ மத்தவங்களை கவனிக்கிறதுல அவ அவளை பத்தி கவனிக்கிறதையும் மறந்துடுவா.
அடுத்தவங்கள பத்தி அவ எவ்வளவு யோசிப்பானா அவளுக்கு அவள பத்தி யோசிக்க டைம் கிடைக்காம இருக்கிற அளவுக்கு அவ என்ன பத்தி கவலைப்படுறதுலயே என்ன பத்தி யோசிக்கிறதுலயே மொத்த நேரத்தை செலவு பண்ணிடுறா சோ ஒரு மனைவியா இந்த வீட்டோட மருமகள அவளோட பணி அவளால செய்ய முடியல ஆனா அதுக்காக அவ மாறிட்டான் நினைக்காதீங்க அவ எப்பவும் போலதா இருக்கா அதனால ப்ளீஸ் யாரும் எப்பவும் யாகா பத்தி தப்பாவே நினைக்காதீங்க ப்ளீஸ் அப்புறம் இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா அது நான்தான் என்னாலதான் அவ மொத்த கான்சென்ட்ரேஷனும் டைவர்ட் ஆகுது அதனால தான் பாவம் மத்த வேலையை அவளால செய்ய முடியல சோ இந்த ரீசன்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்கிறேன் சோ இதோட இந்த மாலதி சௌத்ரியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சுக்கிறேன் அப்புறம் யார் மனசுலயாவது எந்த கேள்வியாவது இருந்ததா மோஸ்ட் வெல்கம் மனசுல எந்த கேள்வி இல்லமா ஆனா நீ கேட்டதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் பார் மாலதி எங்களுக்கு ஜீவிதா மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல அவ குடும்பம் நடத்துற விதம் எங்க எல்லாரையும் அக்கறையா பாத்துக்கறத நினைச்சா பெருமையா இருக்கு அவ இன்னைக்கு எவ்வளவு பொறுப்பா உன்னை கவனிச்சிட்டு இருக்காளோ அதே மாதிரி எங்களுக்கும் தேவைப்பட்டா நாளைக்கு எங்களையும் எப்படிதான் பாத்துப்பா இதுல வருத்தப்பட வேண்டியது என்ன இருக்கு இந்த மாதிரி மருமக கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆன்ட்டி அதனால தான் நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ சோ மச் ये अका रोम ना पुरी वचरकी उन्मदान जीविता एपोमे उन को ले गिल्टिया फील पड़कूड़ा मालती कवन के ना ये कुरे वोवी भयपड़वश्यमे वित् जीविता थैंक यू परीमा और बेगतला उंगली को थैंक यू सोले बंदे आदनाला इपरी नंदर ची इट्स ओके उन्हें तेरी मांटी ये पोमे उंगली को सॉरी सोलन ये तले ले ये इधर को पलर कर सॉरी अगेन आंटी ना उंगली को अकाउंट ओपन पढ़ेर क्या अकाउंट आ येंदा बैंक ला बैंक ले ला और पॉपुलर सोशल नेटवर्क वेबसाइट ला उंगली का को अकाउंट ओपन पढ़ेर क्या पारगा अपरॉम इधा उंगली यूज़र आईडी अपर पासवर्ड पारगा इंदा आंटी इन्हों येरा यूज़ करेंगे वांगा वंद अकाउंट ओपन पढ़ेंगा उंगा चिन्ना वाइज फ्रेंड्स येरा तो कड़े तरुण इंगे वांगा सुंदर मालती இது என்னால முடியலமா நீ வந்து செக் பண்ணி கொடு ஓஹோ ஒரு நிமிஷம் இருங்க வரேன் என்னாச்சு தெரியல நீயே பாரு பொண்ணு ஆண்டி இப்ப இந்த லேப்டாப் தூக்க மாட்டிக்கிச்சு ஹேங் ஆயிடுச்சு நான் பார்க்கறேன் பார்ட்னர் எனக்கு ஒரு விஷயம் சொல்ல நீ வண்டியில இருந்து லேப்டாப் வரைக்கும் எல்லாத்தையுமே காயலங்கடையில தான் வாங்குவியா டைம் பார்த்து எல்லாமே இப்படி காலை மாறி விடுது ஷட் அப் இத உடனே ரீபூட் பண்ணியாகணும் பாத்தீங்களா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் முதல்ல இதோட இன்டர்நெட் கனெக்ஷனை செக் பண்றேன் ஓகே அம்மா ஒரு நிமிஷம் இருங்க என் அக்கவுண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சீமா சோப்ராவா இவைய ஸ்கூல்ல சீனியர் ஆச்சு ஓகே கேக்கவே ஆச்சரியமா இருக்கு இவ போய் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கா என்னச்சு பட்டர் பழைய காதுல யாராவது மாட்டிருக்காளா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல தாயே சும்மா தான் இந்தாங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க நான் அப்புறமா வரேன்
ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்தீங்க? நான் கொஞ்சம் டைட்ல தூங்கிட்ட. நான் போய் உடனே உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார். இந்த நேரத்துல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தேவையில்லாம எந்த வேலையும் செஞ்சிட்டு இருக்க கூடாது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை உன்னோட குழப்பங்களை உன் மனசுல இருந்து எப்படியாவது போக்கணும். என்ன வினை, நீங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, என்ன எவ்வளவு பாசமா பாத்துக்கறீங்க, இது போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். வினை, என்ன பட்டன கையில வச்சிருக்கீங்க? ஆமா, அது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறந்துச்சு. நான் உடனே உங்களுக்கு தேச்சு தரேன். ஷர்ட்டுக்கு பட்டன் தேக்கிறது அந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறியா? வேலையை முடிச்சுட்டு டயர்டா வந்த ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஹக் கொடுக்கறதுல தப்பு இல்லையே. மாலத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறத நாம எப்படி கவனிக்காம விட்டுட்டோம்? இதுக்கு எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைனா மாலத்தியோட உயிருக்கே ஆபத்தாயிடும். எங்க போறீங்க? வினய், மாலத்திக்கு மருந்து கொடுக்க போயிட்டு இருக்கேன். என்கிட்ட கொடு, நான் கொண்டு போறேன். நீங்க வா வா. நீ நல்லா ரெஸ்ட் எடு. சரி. கதை சொல்லுங்க. அக்கா நான் தூங்கும் போது டெய்லி ஒரு கதை சொல்லுவா, இல்ல ஏதாவது பேசிக்கிட்டோ, இல்ல யார் பத்தியாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படியா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது. ஓஹோ, சரி. நீங்க உங்க லவ் புக்ல இருந்து ஏதாவது படிங்க, போர் அடிச்சதுன்னா நானே தூங்கிடுறேன். நீ பண்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ ஏதோ என்ன பழி வாங்குற மாதிரி தெரியுது. பழி வாங்கல மாமா, நான் உங்களை ப்ரிப்பேர் பண்றேன். இத பாருங்க, நாளைக்கே நான் சித்தி ஆயிட்டேனா இல்ல நீங்க அப்பா ஆயிட்டீங்கன்னா அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாம் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, உங்க முட்டிய புடிச்சு இழுப்பாங்க. அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லி ஆகணும்ல. சரி, இந்த அவனோட அக்கா இவ்வளவு மட்டும் உன் பக்கத்துல வச்சிருந்தா உனக்காக பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, கதை சொல்லுவா, ஏன் நீ கேட்காத எல்லாத்தையும் கூட செய்வா. சரி, நான் கிளம்புறேன். பாய், குட் நைட். குட் நைட் மாமா. ஓ ஹீரோ, என்னாச்சு? பிஸியா இருக்கியா? சாப்பிட கூட வரல? அது ஒண்ணும் இல்லண்ணா, நீ தானே சொன்ன மாலத்திக்காக ஏதாவது செய்யணும், அவளோட கேன்சரை சீக்கிரம் குணப்படுத்தணும்னு. அதுக்கு இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேன்சர் ரிசர்ச் சென்டர்ல இருக்கா, அவகிட்ட இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான மெயில் வந்திருக்கு, அதான் படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம்டா. நான் வேணா உனக்காக ஹெல்ப் பண்ணட்டுமா? தாராளமா. இன்னொரு லேப்டாப் எங்க? அதுவும் அங்க. விஷ்வா, நீ ஒரு வேலை செய், அந்த மெயில் எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணு. அண்ணா, நான் உனக்கு மெயில் அனுப்பிட்டேன், மூணு லிங்க்கை நீ பார்த்துக்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன்.
எஸ் பிரதர், இவ்வளவு நேரம் எதை தேடிட்டு இருந்தோமோ அது கிடைச்சிருச்சு.